찬란히 빛나는 너의 이름 일기장 속에 나의 맘 속에 I wouldn't change anything 이대로. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழ் ஃபேமிலி மேன் செந்தில். ஸோ இன்னைக்கு ஒரு ஃபண்டாஸ்டிக்கான டாபிக் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு இமேஜ் கொடுத்து அந்த இமேஜ் எப்படி ஒரு வீடியோவாக மாறப்போகுதுங்கிறத நீ வந்து எப்படின்றத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். எதை வச்சுன்னா ஏஐ டூலை வச்சு தான். ஸோ ஒரு ஏஐ டூலில் நிறைய ஏஐ டூல்ஸை வச்சு ஸோ இதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு இமேஜை கொடுக்க போகிறோம், அந்த இமேஜ் எப்படி வீடியோவாக மாறுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் வந்து இன்ட்ரோவில் ஃபியூ சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இமேஜ் பேஸ்டு வீடியோ ஃபைல்ஸ், ஏஐ டூலோட மேஜிக். சரிங்களா? ஸோ அந்த ஏஐ டூல் வந்து எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பிஃபோர் வாட்சிங் வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வா கனெக்ட் வீடியோவில் போகலாம். கேபர் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன் தான். ஃப்ரீ ட்ரையலை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சில பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது என்னன்றது டீடைலாக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கைபர் ஐட்டம் இருக்கும். ஸோ இது வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்குங்க. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பெய்டு தான் ஆக்சுவலி. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு 5 கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து 55 தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 7 டேஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பெய்டு தான். பட் அது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாமே. ஸோ இதில் வந்து ஃப்ளிப்புக் என்ன மாதிரி அனிமேஷன் வேணும், என்ன மாதிரி ஸ்டைலில் வேணுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்புக்கா மோஷனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃப்ளிப்புக் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இமேஜை வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த கேமிங் பண்ணுவோமா? ஓகேவா? இப்போ வந்து ஒரு ப்ராம்ப்ட் கேட்குது. அதாவது இதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து வேணும். ஸோ இப்போ இதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வேணுன்றது கேட்குறாங்க. எனக்கு வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சிட்டிஸ்ன்ற மாதிரி கொடுக்கலாம். இல்லை வாட்டர்ஃபில், வாட்டர்ஃபில்னா எ குரூப் ஆஃப் மென் இன் கேஸ்மா ஹோல்டிங் கன்ஸ் கொடுத்துருது. எனக்கு வந்து சினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமேட்டிக்காக வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோ செட்டிங் வந்து என்னென்னு பார்த்தா, ஸோ இதில் வந்து 4 மினிட்ஸ் வந்து பெய்டு வெர்ஷனில் நம்ம ஒரு 4 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து கேமரா மூமெண்ட்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பெய்டு வெர்ஷனில். ஸோ நம்ம இப்போ ஒரு 6 செகண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரையலில் செக் பண்ணி போகிறோம். ஓகே, பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இன்னொன்று வந்து இந்த வீடியோக்கு எனக்கு வந்து 6 கிரெடிட் கம்மியாக இருக்குது. பார்க்கலாம், ரிவ்யூ செக் பண்ணி பார்க்குமா? கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ள வந்துடுச்சு. ஓகே, இந்த சீனை செலக்ட் பண்ணி ஓகே க்ரியேட் வீடியோ. ஸோ ஃபைனலி வந்து வீடியோ ஜென்ரேட் ஆகிட்ருக்கா? 6 செகண்ட்ஸ் இருக்குது. ஏய், சூப்பராக இருக்குங்க, வேற லெவல் கைஸ். ஆஹா, செம்மையாக இருக்குது. இந்த ஃபோட்டோ ரியாலிஸ்டிக் ஆப்ஷன் கொடுத்தேன், இந்த சினிமேட்டிக் ஆப்ஷன் கொடுத்தேன். இந்த மாஸ்க்லாம் எவ்வளோ சூப்பராக மாறுது பாருங்கள். கையில் இருக்கிற கன் எப்படி அட்ஜஸ்ட் ஆகுது பாருங்கள். கையில் இருக்கிற கன்னு வந்து எத்தனை கன்னாக மாறுது பாருங்கள். ஓகேவா? பாருங்கள் இந்த கன் வந்து எத்தனை டைப்பில் மாறுது, சூப்பராக இருக்குது. இது ஒர்த்து கைஸ். ஜென்மோ. ஸோ இதுவும் வந்து எல்லாம் கூலான ஐட்டம்லாம் இருக்குது. இதோடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் கைஸ், செக் அவுட் பண்ணி பார்த்தேங்க. இப்போ நம்ம வந்து ஜென்மோ வெப்சைட்டுக்கு வந்து போயிட்டோம். ஸோ திருப்பி வந்து என்ன பண்ணோன்னா நேச்சர் இமேஜை அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த பெயிண்டிங் ஆஃப் அ வாட்டர்ஃபால் இந்த சப்மிட் கொடுப்போமா? ஆ, எஸ். ஃபாலோவர் வர வருது பாரு, பரவாயில்லையே, சூப்பராக வந்துருக்குங்க. சின்ன லேக்ஸ் இருக்கு, சின்ன ஃப்ளாஸ் இருக்கடா, பட்டு ஓகே. நம்ம பார்க்க போகிற 4வது ஏஐ டூல் என்னன்னா ரன்வே எம்எல். ஸோ இது வந்து கூலான ஏஐங்க. சில வீடியோஸ்லாம் ஜென்ரேட் பண்ணேன், ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. இதோடைய லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்தேன். ஸோ இதை வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இதை வச்சுன்னா அப்படி நான் வந்து கூகுளில் கொண்டு க்ரியேட் பண்ணிட்டேன், அதில் லாகின் ஆகிடுது. ஸோ இதுதான் அந்த டூலு. ஸோ அப்படி நான் வந்து நான் லாகின் க்ரியேட் பண்ணிட்டேன். சில எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோஸ் வச்சுப்போம். இமேஜ் வச்சும் இருக்குது, வீடியோ வச்சும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இமேஜ் வச்சும் இருக்குது, டெக்ஸ்ட்டை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இமேஜ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், டெக்ஸ்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து சோஷியல் இமேஜ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து திருப்பியும் அதே இமேஜ் வச்சு ட்ரை பண்ணுவோமா? அதே கேமிங் இமேஜ் வச்சு ட்ரை பண்ணுவோம். இதில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இதில் வந்து நம்ம கன் ஷூட்ன்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இதில் வந்து திருப்பி வந்து கன் ஷூட்டுன்னு ட்ரை பண்ணுவோம். கன் ஷூட் டைம் லேப்ஸ்.
ட்ரை பண்ணுவோமா? 4 seconds. அதில் 18 seconds வந்து லெஃப்ட் இருக்குது கிரெடிட்ஸு. ஸோ நமக்கு ஒரு கேம் இமேஜ் வச்சு ட்ரை பண்ணலாமா? ஸோ நமக்கு ஒரு கேமிங் இமேஜ் வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம், செக் பண்ணலாமா? இதுன்னு தெரியலையே. தலைலாம் அசையுது. டி ஃபோக்கஸ் எல்லாம் மூவ் ஆகுதுல்ல. பேக்கில் பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்டெல்லாம் வந்து சூப்பராக போகுது. இந்த டஸ்டெல்லாம் செம்மையாக இருக்குது. சம்ஹவ் நல்லா கொடுக்குது. இந்த தலை அசைக்கிறதுலாம் வேற லெவலுக்கு. இதெல்லாம் இப்படி வரும், நல்லா இருக்குது கைஸ். இப்போ நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற ஏஐடில் என்னென்னா டிஐடி ஓகேங்களா. ஸோ இதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. ட்ரஸ்டிக்கான அவதார் பேஸ்டு ஏஐ டூல். இந்த ஏஐக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஸ்கிரிப்டாக கொடுக்கலாம், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே அது பேசிடும். ஸோ அந்த அவதார்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரீ டிஃபைண்டாக வந்து ஆல்ரெடி அவதார் கொடுத்துருப்பாங்க. ஆல்சோ நீங்களும் உங்களுடைய ஒரு அவதாரை வந்து நீங்கள் ஆட் பண்ணி அதை நீங்கள் பேச வைக்கலாம். பட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் பேச முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து டிஐடி செக் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் ஆல்ரெடி நான் லாகின் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவதார் பேஸ் பண்ணிட்டு வீடியோ. ஸோ நான் ஆல்ரெடி ஒன்று டெவலப் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஹலோ காய்ஸ், நான் அங்கே அல்தமீஷ் ஃபேமிலி மேன் சென்டியல். ஹலோ, இது நான் வந்து என்னுடைய யூடியூப் இன்ட்ரோ வச்சு நான் ட்ரை பண்ணேன். இது வந்து ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தமிழ் ஃபேமிலி செந்திலுங்கிறது அப்படியே வந்து சொல்கிறான். ஹலோ காய்ஸ், நான் அங்கே அல்தமீஷ் ஃபேமிலி மேன் சென்டியல். நல்லா இருக்கா? ஓகேவா? ஸோ நம்ம ஒன்று டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணோம். ஸோ இங்கே அவதார்ஸ் வந்து எப்படினாலும் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். வேறுங்க இவ்வளோ இமேஜஸ் இருக்குது. ஸோ எந்த இமேஜ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் செக் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய இமேஜ் ஆட் பண்ணி ஸோ அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் செக் பண்ணிக்கலாம். வேர்டிகலாக அதாவது ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா இல்லை வந்து ஸ்கொயர்ஸா அந்த மாதிரி விஷயங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த அவதார்ஸ் வந்து மாற்றிக்கலாம். உங்கள் இமேஜ் இருந்ததுனாலும் இதே மாதிரி எக்ஸாக்டாக போஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி போஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு லேடி இமேஜ் ட்ரை பண்ணுவோமா? ஸோ லேடி இமேஜ் நீங்கள் இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துடணும். ஸோ ஹாய் ஹவ் ஆர்யூன்னு கொடுத்தோம்னா நான் சும்மா கொடுக்குறேன், வேறு ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. ஹாய் ஹவ் ஆர்யூ. ஸோ லாங்குவேஜ் இங்கிலீஷு, வாய்ஸ் வந்து ஆம்பர், விமன் வாய்ஸுங்கிறத நம்ம ஜென்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒரு ஜென்ரேட் பண்ணுறோமா? அப்புறம் நீங்கள் ஆடியோ கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது ஆடியோ இருக்குது, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, ஆடியோ ஸ்கிரிப்ட் இருக்குன்னு கொடுத்தீங்கன்னா கூட அதை அப்படியே இங்கே அப்ளோட் பண்ணிடுறேன். இதை அப்படியே பேசி காமிச்சேன். நான் வந்து 2 seconds தான் கொடுத்துருக்கேன், ஜென்ரேட் பண்ணலாமா? வந்துடுச்சு, ப்ளே பண்ணுவோமே. நோ லோட் ஆகுது நினைக்கிறேன். எஸ், ஹாய் ஹவ் ஆர் யூ. அவ்வளோதான். ஹாய் ஹவ் ஆர் யூ. ஹாய் ஹவ் ஆர் யூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ, நீங்கள் எவ்வளோ எத்தனை டியூரேஷன் கொடுக்குறீங்களோ அதை ட்ரை பண்ணிக்கலாம். பட் ப்ரைசிங் செக் பண்ணலாமா? எவ்வளோ டியூரேஷன் கொடுக்குறாங்கன்றத செக் பண்ணிக்கலாம். ஆ, 5 minutes வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, 5 minutesங்கிறது அதிகம் தாங்க. ட்ரையலில் வந்து நம்ம ஒரு 5 minutesங்கிறது சூப்பரான விஷயம். இதில் வந்து என்னென்ன இருக்குது? ஒரு கிரெடிட்டுக்கு 15 seconds யூஸ் பண்ணிக்கலாம். பர்சனல் லைசன்ஸு, ஃபுல் மார்க், ஃபுல் ஸ்க்ரீன் வாட்டர் மார்க், வாட்டர் மார்க் கூட தான் வரும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வரும். பட் நம்ம பட் இது நல்ல ஆப்ஷன் தானே. பிளான்டெல்லாம் போனோம்னா இவ்வளோ இருக்குது, ரொம்ப காஸ்ட்லி. 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து நம்ம ஏஐ மட்டுமே நம்ம வீடியோ பண்ண போக முடியாது. ஏஐ வீடியோவை நம்மளுடைய ஏதாவது ஒரு ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு டெஃபினட்டாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்தது போகலாமா? ஸோ இப்போ நம்ம ஆறாவதாக பார்க்குற ஏடில் என்னென்னா பிக்ட்ரி. ஓகேங்களா? இந்த டூல் என்ன பண்ண போகுதுன்னா, டெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அதை வீடியோவை மாற்றி கொடுத்துரும். ஸோ இமேஜ் இல்லை, டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அதை வீடியோவை மாற்றி கொடுத்துரும். ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை நம்ம வந்து டெமோ பண்ணி பார்க்கலாம். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிக்ட்ரி. ஸோ பிக்ட்ரி வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஸோ இந்த பிக்டரியில் என்ன பார்த்தீங்கன்னா, எவ்வளோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, நம்ம வந்து டெக்ஸ்ட்டு கொடுத்தாலும் வீடியோவாக போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்தா கூட அதை வீடியோவாக மாற்றிக்கலாம். ஒரு நீங்கள் ஸ்கிரிப்டை கொடுத்தீங்கன்னா கூட, ஏன் நான் வந்து இதில் ஏன் போக முடியலன்னா பேமெண்ட் மெத்தட் கேட்குது சார், இதனால் அது யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால இதுதான் இப்படி தான் இருக்குது இந்த பேஜ். ஸோ இந்த பேஜில்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீன் பை சீன் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது எப்படி கொடுக்குறீங்களோ அண்டு
நீங்கள் சீன் பை சீன் ஸ்கிரிப்டை கொடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். ஈவன் நீங்கள் இதோட பேக்ரவுண்ட் கலர்ஸையோ அண்ட் இதோடைய டைமண்ட்ஸோ நீங்கள் மாற்றிக்கலாம். லைக் லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட்டுங்கிறது கொஞ்சம் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ ஷார்ட்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து ஸ்கிரிப்டட் வீடியோவை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பாகவும் மாற்றிக்கலாம். அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அண்டு இதோ இது வந்து பெய்டு வெர்ஷன் தான். ஸோ நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம கடைசியாக பார்க்குற ஏஐ என்னன்னா லூமின் ஃபைவ் ஓகேங்களா. ஸோ இந்த ஏஐ வந்து டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதை வந்து சூப்பராக வந்து ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம இந்த பிஸ்னஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த அனிமேஷனை பிஸ்னஸ் அனிமேஷன் வீடியோ எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ ஸோ அந்த மனுஷத்துக்கு வந்து டெஃபினட்டாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டீங்கன்னா காப்பியாக கொடுத்துட்டீங்கன்னா அதை அப்படியே வந்து வீடியோவை மாற்றிக்கலாம். ஸோ அந்த வீடியோஸில் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் லைக் பேக்ரவுண்ட் கலர்ஸ் அண்டு அதில் இருக்கிற இமேஜஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெய்டா ஃப்ரீன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வெப்சைட்டு அதுதான் அடுத்த டூ இந்த டூல்க்குலையும் போகணும். பட் இதில் வந்து சில இதுலேயும் பேமெண்ட் மெத்தட்ஸ் கேட்கறதுனால நான் போக முடியல. பட் இது எது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். இந்த பிஸ்னஸ் பீப்பிளாக இருக்காங்க இல்லையா, ப்ரெசன்டேஷன் பண்ணுறவங்க, அந்த அனிமேட்டட் வீடியோ பண்ணுறவங்களாம் டெஸ்க்டாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை கொடுத்தாலோ இல்லை மீடியாவை கொடுத்தாலோ அப்படியே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஸோ லைக் திஸ் இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜை ரீப்ளேஸ் பண்ணாலும் அந்த இமேஜை வந்து சூப்பராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்டு இந்த மாதிரி ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸை கொடுத்தாலும் சூப்பராக அதை ஆனிமேட் பண்ணிக்கும், ரீகலர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து இந்த பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் அந்த சேல்ஸ் பர்சன் சேல்ஸ் டூலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து கூலாக இருக்கும். அண்டு பிஸ்னஸ் பவர் பாயிண்ட் டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியும் அந்த மாதிரி விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ வீடியோ கேட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம் இதில். டேக் கேர், பாய் பாய்.